ஆல் ரைட் நண்பா, சிஎஸ் ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் வந்து கேளுங்க. ஸோ வரப்போகிற டே ஒன் ராவில் வந்து நம்ம ட்ரூ மேகட்டையர் வர்சஸ் செத்வான்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஐ திங்க் இது வந்து அவங்களுக்கான தேர்ட் மேட்சா செகண்ட் மேட்சா தேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து அகெயின் ஏன் டே ஒனில் போட்டிருக்காங்க அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன சம்பவம் நடக்குமா? ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டே ஒன் ராவில் வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ட்ரூ மேகட்டையர் உங்களோட நியூ வேர்ல்ட் சாம்பியன் வந்து ஆகலாம். என்ன ப்ரோ கதை புதுசாக இருக்குன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போதுக்கு ரூமராக இருக்குது. ஸோ நம்ம சேத் வர்சஸ் சிஎம்பக்கான மேட்ச் தான் வந்து ரெசல்மேனில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எஸ் இதுதான் வந்து பிளானே அண்ட் இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ ஏன்னா இவங்களோட மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட அந்த ஸ்டோரிலாம் வந்து இருக்குது. அந்த பழைய கதையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியை வந்து பில்டாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டிலே வந்து தேவையில்லை. ஸோ வித்தவுட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தவுட் டைட்டில் வந்து டபிள்யூ வந்து இந்த மேட்ச் வந்து பண்ணலான்னு பார்ப்பாங்க ரெசல்மேனால். ஸோ எஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து வித்தவுட் டைட்டிலே வந்து ரெசல்மேனியில் வந்து நடக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டியும் வந்து இவங்களுக்கான மேட்ச் நடக்கணும்ல. ஸோ அப்போ வந்து இந்த டைட்டிலுக்காக மேட்ச் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து ஒரு தரமான ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ தான் புது கேரக்டரோட வந்திருக்காரு அண்ட் அவர் வந்து ரீசெண்ட் டைமில் தோத்துனே இருக்காரு. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஜெயிச்சா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். டெஃபினெட்லி அவர் கேரக்டரும் வந்து நல்லது. ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற ரா டே ஒனில் வந்து என்ன சம்பவம் நடக்குமா? ட்ரூவை நம்ம வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது பார்ப்போமா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் இந்த விஷயம் வந்து சொல்லலாம்னு இருக்கேன். ஆக்சுவலி இது அப்டேட் கிடையாது, டே ஒன் சொன்ன உடனே மைண்டில் வருது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டே ஒன் பேப்பரில் தான் வந்து ப்ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து நடந்துருக்கணும் ஒரிஜினலி பிளானு. பட் ரோமனுக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்ததுனால அவரால் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவர் வீட்டிலேருந்துட்டாரு அண்ட் அதனால் வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தோம். ஸோ ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா ரோமனோட கதை அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கும் டே ஒன்லேயே. அண்ட் இதோ அதாவது ரோமன் இப்போ சாம்பியனாக இருக்கார்ல, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். அந்த லாங்கஸ்ட் சாம்பியன் நம்மளாம் சொல்கிறோம்ல. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு அப்டேட் இருக்குது ரோமன் ரிலேட்டட், எண்டில் வந்து சொல்கிறேன். அண்ட் நம்ம அலெக்சா பிளஸ் பற்றி பேசுவோம். ஸோ அலெக்சா பிளஸோட அந்த பேபிலாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு, எல்லாமே வந்து ஓகே இருக்குது. இன்ஃபேக்ட் ரீசென்ட் டைமில் அவங்க வந்து ஏதோ ஒரு பார்ட்டி கூட வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்காங்க. கேள்வி என்னென்னா அவங்களோட ரிட்டர்ன் நம்ம வந்து எப்போ எதிர்பார்ப்போம்? ஸோ ராயல் ரம்பிள் வருது, இதுக்கு மேலே நான் வந்து என்ன சொல்லணும்? சேஸ் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ராயல் ரம்பிளில் நீங்கள் வந்து அலெக்சா பிளஸோட ரிட்டர்ன் பார்க்கலாம். அண்ட் நம்ம சாசா பேங்கோட ரிட்டர்ன் பார்ப்போமா? சேஸ் சாசா பேங்க்ஸோட ரிட்டர்ன் கூட நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ சாசா பேங்க் வந்து ஆல்ரெடி வந்து டபிள்யூ கூட கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்டில் அவங்க வந்து எந்த மாதிரி அமௌண்ட்டு கேட்டிருக்காங்கன்னா உமன் டிவிஷன்லேயே வந்து அதிகமாக ஒரு பெரிய ஸ்டார் வந்து எந்த மாதிரி வாங்குவாங்களோ அதை விட அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்லர் விட பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து சாசா பேங்க்ஸோட ரிட்டர்ன் கூட வந்து வரப்போகிற ராயல் ரம்பிளில் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஸ்டாட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பெலியை வந்து திரும்பி கம்பெனியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை ஸ்டார்ஸை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் பெலியினால் வந்து எத்தனை ஸ்டார்ஸ்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஃபேமஸ் ஆகிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் பெலி வந்து உமன் டிவிஷனில் ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்றும் பெருசாக வந்து இது பண்ணல. பட் மற்ற ஸ்டார் அவங்க அடி வாங்கி மேட்ச்லாம் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டார்ஸ் வந்து வளர்த்து விட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மதியில் ஹெவிலி வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ வரப்போ உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச் வந்து பெலி தான் வந்து ஜெயிக்கணும்னு அண்ட் அதில் நானும் ஒருத்தேன். ஆனால் நடுவில் இந்த கௌசிக் நின்னா எப்படி சொல்கிற மாதிரி மேபி ஜேட் கார்டுகள் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதுவாக இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஏஜே ஸ்டைல் பற்றி. ஸோ ஒரு நியூ கேரக்டரில் வந்துக்கிறாரு, ஒரு நியூ தீம் சாங்கில் வந்து வர போகிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து நியூ ஃபேக்ஷன் கூட வர போகிறாரா? எஸ். ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து ஃபேன்ஸ் மதியில் வந்து போயின்னு இருக்குது. ஏன்னா இந்த கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அந்த டிஎன்எல் ஏஜ் ஸ்டைல் இருப்பார்ல அந்த கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் டிஎன்எல் ஏஜ் ஸ்டைல் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம் வந்து ஒரு ஃபேக்ஷனில் கூட தான் இருப்பார். இன்றைக்கி ஒரு ஃபேக்ஷன் கூட தென் வந்து பிரேக் ஆகிடும், தென் அடுத்த ஒரு ஃபேக்ஷன் கூட. ஸோ இதனால் வந்து சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏஜ் ஸ்டைல் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனில் வந்து இருக்க போகிறாருன்னு. அண்ட் அந்த ஃபேக்ஷனில் யாருக்கு போகிறான்னா அதுக்கான டீஸ் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ கேரன் க்ரோஸ் வந்து சொல்லியிருப்பார், ஸோ நான் வந்து புதுசாக பண்ண போகிறேன் ஒரு நியூ ரீஸ்டார்ட் அது இதுன்ட்டு. ஸோ எதிர்பாருங்க அந்தமாதிரி ஸ்டார்ஸ்லாம் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நியூ ஃபேக்ஷனில் வந்து வரலாம். அண்ட் இதேமாதிரி தான் வந்து ஜட்மெண்ட் டே வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க பட் இப்போ தரமாக வந்து பாப்புலர் ஆகிட்டாங்க. அண்ட் இதேமாரி மேபி நீங்கள் வந்து ஏஜ் ஸ்டைல் கதையிலே வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு ஃபேக்ஷன் க்ரியேட் ஆகுதுன்னா அது யார் யாராக இருப்பாங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா நான் வந்து சோலு சிக்கோட லீக் ஆன வீடியோ வந்து காமிச்சிருந்தேன். உங்களை நிறைய பேர் பார்த்தா அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க, ரியாக்ஷன் கூட வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க, டேக் பண்ணியிருக்காங்க சோலு சிக்கோவை. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் தன்னோட ஐடியா வந்து அதாவது தன்னோட ஐடியில் இருக்கிற போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பண்ணிட்டுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவில் போட்டார் அந்த லீக் ஆன வீடியோ, அதில் டேக் பண்ணும்போது மென்ஷன் வந்து வரல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ப்ரைவேட் பண்ணிட்டுக்கிறாரு போஸ்ட்டை. அண்ட் இன்ஸ்டாவில் வந்து
டேகை வந்து ஆஃப் பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, சோலு எதுக்கு பண்ணாரு அண்ட் இனிமேல் இப்படி தான் வச்சுக்க போறாரா, இனிமேல் அவரை டேக் பண்ண முடியாதா? நான் லீக்கான வீடியோ இன்னும் நீங்கள் வந்து பார்க்கலன்னா நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து மேபி இன்ஸ்டாவில் வந்து போடுறேன் இஃப் கமெண்ட் பண்ணால். அண்ட் இன்னொரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், எம்ஜிஎஃப் அண்ட் சீனா வந்து பேசுகிற மாதிரி ரெண்டு பேர் பண்ண ஹேண்ட் ஷேக்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் எம்ஜிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஜான்சன் கிட்டே வந்து என்ன பேசினார், ஸோ ஜான்சன் வந்து ஜான்சன் எக்ஸ்பிரஸ் ஹீஸ் அட்மைரேஷன் ஃபார் மை ஒர்க் இன் ஏடபிள்யூ அண்ட் அட்மயர் எவ்ரி திங் ஹீ ஹேஸ் டன் இன் ஹீஸ் கரியர். அதாவது எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா தன்னோட கரியரில் வந்து ரெஸ்லிங் கரியரில் என்னெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாராட்டுற மாதிரி தான் வந்து ஜான்சனாக பேசியிருக்காரு வந்து சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஎஃப் வந்து என்ன சொன்னார் ஜான்சன் கிட்ட, ஸோ ஜான்சன் கிட்ட எம்ஜிஎஃப் வந்து சொல்லியிருக்காரு, லைக் வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களை வந்து பார்த்துருக்கேன் அண்ட் நான் வந்து நீங்கள் வந்து என்னோட ரோல் மாடல் அண்ட் நான் உங்களோட அந்த ஃபுட் ஸ்டெப்பில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், உங்களோட அந்த பாதையில் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் உங்களை மாதிரியே நான் வந்து ஆகணும் அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நண்பா இந்த கார் வந்து பாருங்கள், சேஸ் இந்த காரை நீங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூட இது பண்ணி. அண்ட் இந்த கார் பார்த்தினா இப்போ தொலைஞ்சிட்டுக்குது அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. லிட்ரலி நம்ப முடியல, பட் இந்த கார் வந்து தொலைஞ்சிட்டுக்குது, எப்படி காணாமல் போயிருக்கும், என்ன நடந்திருக்கும், என்னால் இமேஜின் பண்ண முடியல. பட் இந்த கார் பார்த்தினா யாரோ தேடி எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட டிரைவல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் பற்றி. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலான நியூஸ். என்ன நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னா ஜெரி நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி டபிள்யூட பிளான் என்னென்னு, ஸோ ரோமன் ரைன்ஸ் வந்து தன்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 40 அகைன் ரீடெயின் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரெண்டு வாரம் முன்னாடியே வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டு வந்து ரோமன் ரைன்ஸ் வச்சு வந்து உடைக்கணும், பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து இப்போ டபிள்யூட பிளானு. ஸோ ரெசல்மேனியாவில் அகைன் ரோமன் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடெயின் பண்ண போகிறாங்க கரண்ட் ஜெரி நியூஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்குன்னு ரோமன் வந்து ரால் ரம்பலில் இல்லை ரெசல்மேனியாவில் தன்னோட டைட்டில் வந்து தோத்துட்டாருன்னா வந்து என்கிட்ட கேட்காதீங்கன்னா நீ தானே சொன்ன டைட்டில் ரீடெயின் பண்ணிடுவார், ஹல்க் ஹோகனோட ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணுவார்னு. இந்த நியூஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை 100% வந்து நம்பலை. எங்கேயோ பார்த்தா மனசில் தெரியும் எஸ் ரோமன் வச்சு டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனோட ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணலான்னு பார்ப்பாங்கன்னு. பட் இந்த நியூஸை கண்ணை மூடி நம்ம வந்து நம்ப தேவையில்லை. வேற இதை பற்றி நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்ன வந்து மற்ற பிளாட்ஃபார்மில் ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்லாம் வந்து நான் கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க.